ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான ஆர்டி சம்பந்தப்பட்ட தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல்னா, தஞ்சாவூர் மாநகராட்சியில பட்டா சம்பந்தமான அந்த கோப்புக்கட்டுகள் மனுக்களை தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலருக்கு 10,000 ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க. அந்த கேஸோட முழு கேஸ் ஹிஸ்டரியை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சின்ன என்ற கொத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்பு, டெக்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. எங்களுக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட பல்வேறு தீர்ப்புகள், அந்த ஆர்டிஐ எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான மாதிரி எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்ம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்டா நம்ம வீடியோ கண்டனுக்கு போவோம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதை ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நீங்களும் ஒரு பட்டா சம்மந்தப்பட்ட அந்த மனு கோப்புக்கிட்டலாம் கேட்டு தரலைன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அட்டாச் பண்ணி இப்படி இந்த தீர்ப்பில் வழங்கியிருக்காங்க, ஸோ எனக்கும் வழங்குங்கன்னு சொல்லி நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். கேஸ் நம்பர் வந்து SA 12078A 2021 and SA 3470A 2022. ரெண்டு கேஸையும் ஒரே கேஸாக மெர்ச் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. மனுதாரர் வந்து, அதாவது மேல்முறையீட்டாளர் பெயர் வந்து திரு லோகு பாஸ்கர் அவங்க. யார் எது தரப்புனா, பொது அதிகார அமைப்பு, பொது தகவல் அலுவலர், தஞ்சாவூர் மாநகராட்சி, மேல்முறையீட்டாளர் தஞ்சாவூர் மாநகராட்சி. இதில் என்ன கேஸ், மனுதாரர் தகவல் பெறும் உரிமைச் சட்டம் 2005 பிரிவு 6(1)ன் கீழ் 10/6/2021 தேதியிட்டு பொது தகவல் அலுவலர், நகராட்சி அலுவலகம், அண்ணா திருமண மண்டபம், தஞ்சாவூர் மாவட்டம் அவர்களுக்கு அனுப்பிய மனுவில் TS 1868 1 2 3 பட்டாதாரர்களின் பெயர் பரமசிவம் மகன் பாலசுப்ரமணியன் என்று பதிவு செய்து CA 20314/F3 வழங்கப்பட்டுள்ள TES வரைபட நகல் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும், அதற்கான நகல் வேண்டி மனு செலுத்தி சீட்டு அதனுடன் இணைக்கப்பட்ட பத்திரம் ஆகியவற்றை நகல் கோரியும், மேலும் மற்றொரு சர்வேனுக்கான தகவல்களின் மொத்தம் 10 இனங்களில் கேள்வியா தகவல் வழங்க கோரி கேட்டுள்ளார். அதனை பெற்ற பொது தகவல் அலுவலர் தகவல் எதுவும் வழங்காத காரணத்தால் 6/8/2021 தேதியிட்டு மனுதாரர் முதல் மேல்முறையீடு 19(1)ன் கீழ் மேல்முறையீட்டு அலுவலருக்கு தனது முதல் மேல்முறை மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதனை பெற்ற மேல்முறையீட்டு அலுவலர் தகவல் எதுவும் வழங்காத காரணத்தால் மனுதாரர் தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 19(3)ன் கீழ் 18/9/2021 தேதியிட்டு இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவை தகவல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளார். அதனை பெற்ற ஆணையம் SA 12078A 2021 ஆக பதிவு செய்து விசாரணை கேட்டது. மனுதாரரின் இரண்டாம் மேல்முறை மனுவின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மனுதாரருக்கு கோரிய இனங்களுக்கு உரிய தகவல்களை 5/11/2021 மனுதாரருக்கு வழங்குவதற்கு இறுதி வாய்ப்பு வழங்கி பொது தகவல் அலுவலருக்கும் மேல்முறை அலுவலருக்கும் 11/10/2021 தேதியிட்ட கடிதத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டது. அதன் நகல் மனுதாரருக்கும் அனுப்பிக்கப்பட்டது. அதனை பெற்ற பொது தகவல் அலுவலர் தகவல் எதுவும் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கவில்லை. பொது தகவல் அலுவலரால் எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை என்றாலோ அல்லது வழங்கப்படும் தகவல்கள் முழுமையாக அமையவில்லை என்றாலோ 15/11/2021 ஆணையத்திற்கு கடிதம் மூலம் தெரிவிக்குமாறு மனுதாரருக்கு அறிவிக்கப்பட்டது. அதனை பெற்ற மனுதாரர் ஆட்சேபனை கடிதம் எதுவும் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கவில்லை. இந்நிலையில் மனுதாரரின் இவ்விரண்டாம் மேல்முறையீட்டு மனுவின் மீது நேரடி விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு 19/5/2022 தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் நடைபெறும் நேரடி விசாரணை இவ்வாணையத்தின் முன்பாக ஆஜராகுமாறு மனுதாரருக்கும் பொது தகவல் அலுவலருக்கும் விசாரணை அறிவிப்பு அழைப்பான அனுப்பப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கில் பிரிவு 6(1)ன் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினைகளை மனுதாரர் ஆணையத்தில் அனுப்பி வைத்த போது அம்மனு ஆணையத்தில் இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவாக SA 3470 பதிவு செய்யப்பட்டு இவ்வழக்கில் இணைக்கப்பட்டு இன்றைய விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைய தின, அதாவது 19/5/2022 விசாரணைக்கு மனுதாரர் நேரில் ஆஜரானார். பொது அதிகார அமைப்பின் சார்பாக பொது தகவல் அலுவலர் விசாரணைக்கு ஆஜராகதே ஆணையம் வன்மையாக கண்டிக்கிறது. அவருடைய சார்பாக திரு ஜி தினேஷ் நகர்சார் ஆய்வர் இன்றைய தின விசாரணைக்கு ஆணையத்தின் முன்பு ஆஜரானார்.
அவரை விசாரணை செய்தபோது அவருக்கு மனுதாரின் மனு குறித்த விபரம் வழங்கப்பட்ட தகவல் எதுவும் அவரால் ஆணையத்தில் சமர்ப்பிக்க இயலவில்லை. அதனை ஆணையம் பதிவு செய்கிறது. இன்றைய விசாரணை மற்றும் ஆவண பரிசீலனையின் முடிவில் மனுதாரருக்கு தகவல் வழங்காமையால் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு பொது அதிகார அமைப்பு மனுதாரருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டு இந்த 2 மனுக்களுக்கும் ஆணையத்தால் கீழ்கண்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(8)(b)இன் கீழ் 10,000 ரூபாய் மட்டும் மனுதாரருக்கு இழப்பீடாக வழங்க பொது அதிகார அமைப்பான தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உத்தரவிட்டும் அதனை சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலரின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறது. அவங்க கை காசுலேருந்து கொடுக்க சொல்லலை, பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலருடைய சம்பளத்திலேருந்து பிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. மாநகராட்சி தஞ்சாவூர் மாநகராட்சி ஆஃபீஸ்லேருந்து மனுதாரருக்கு 10,000 கொடுத்துடணும், அந்த 10,000 அவங்க சேலரியில் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மனுதாரர் பிரிவு 6(1)இல் கோரியுள்ள தகவலை மனுதாரருக்கு ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு மனுதார் ஏற்பளிப்பு செய்த ஒப்புகை அட்டையின் நகலையும் வழங்கப்பட்ட தகவல்களின் நகலையும் ஒரு அறிக்கையாக தயாரித்து இவ்வாணையத்திற்கு இவ்வாணை கிடைக்கப்பட்ட 15 நாட்களுக்குள் அனுப்பி வைக்க பொது தகவல் அலுவலருக்கு ஆணையம் உத்தரவிடுகிறது. மாநில தகவல் ஆணையர் தனசேகரன் அவங்க. கேஸ் நம்பர் வந்து SA 1078A 2021 அண்டு SA 3470A 2022. இந்த 2 வழக்கையும் ஒரே வழக்காக மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. மனுதாரர் வந்து தஞ்சாவூரை சார்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேபி அதில் பட்டாள தவறாக பெயர் மாற்றம் செய்திருக்கலாம், இல்லை ஏதாவது மோசடிகள் செய்திருக்கலாம். அதனை தெரிந்து கொள்ளும் பொருட்டு அந்த டாக்குமெண்ட்டை யாராக வாங்கியிருக்காங்களா, யார் மாற்றினாங்க அப்படிங்கிற விவரங்களை அவங்க கேட்டிருக்காங்க. அதை பொது தகவல் அலுவலர் மேல்மட்ட அலுவலர் வழங்க மறுத்ததால் இப்போது அவங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம், அவங்களுடைய சேலரியில் ஆளுக்கு 5,000 ரூபாய் கட் பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த 10,000 ரூபாய்க்கான டிடி அந்த எடுத்த காப்பி எனக்கு அந்த நபர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தாங்க. இப்போந்தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்போமே வழங்க சொன்ன அமௌண்ட்டை 28/6/2024 இப்போ தான் கொடுத்துருக்காங்க. உடனடியாக கொடுக்கல, அது ஆணையத்துக்கு திரும்ப தெரிவித்து ஆணையம் திரும்பவும் வலியுறுத்தி இவ்வளோ நாள் டிலே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முயற்சியை வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து அந்த தேதி நான் கவனித்து பார்த்தேன். அவங்க கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க, வழங்கலைன்னா 10:00 கேட்குறாங்க, அடுத்தது வழங்கலைன்னா ஃபஸ்ட் அப்பீல் பண்ணிட்டாங்க, அடுத்தது உடனே செகண்ட் அப்பீல் பண்ணுறாங்க. அது அந்த காலம் எக்ஸ்பயர் ஆகிறக்குள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணி ஒரு 30 டேஸ்க்குள்ளே செகண்ட் அப்பீல் பண்ணணும், அந்த காலம் எக்ஸ்பயர் ஆகிறக்குள்ள அடுத்த செகண்ட் அப்பீல் 45 டேஸ்க்குள்ளே பண்ணி அந்த 90 நாளுக்குள்ளே எல்லாமே பண்ணியிருந்துருக்கணும். அந்த டேட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணனால அந்த கேஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணி உத்தரவு குறிப்பிட்டதை அவங்க எதுவும் ஒபே பண்ணலை. ஆனால் இதில் வந்து ஒரு எனக்கு தோணும் என்னென்னா, மனுதாரர் வந்து ஆணையத்திற்கு எதுவுமே தெரிவிக்காமல் இருந்திருக்காங்க. அவங்க உடனே தெரிவித்திருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் சீக்கிரமாக இன்னும் அந்த கேஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஸோ நமக்கு ஒரு லெட்டர் வருதுன்னா அதை மறுப்பு தெரிவித்து அதை அப்படியே அதை நீங்கள் எதுவுமே தெரிவிக்கலைன்னா அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். மறுப்பு தெரிவித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு போகும். ஸோ பட்டா சம்மந்தமான நகல்களை கொப்புகளை எப்படி பெறன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்ருக்கோம். அதனுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த PDF ஃபைலோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.